இல்லை கோட் ஆஃப் கான்டாக்ட்னு ஒன்று இங்கே இல்லவே இல்லை. இல்லை அப்படி எதுவும் இல்லை, அப்படி எதுவும் இல்லை, அப்படி ஒன்றும் அங்கே இல்லை. அப்படி ஒரு வந்து இப்போனா அந்த விதிமுறைகள் அப்படின்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஐஐடியில் இல்லை, எதுவும் இல்லை. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வந்து என்னென்னா தங்களை வந்து எப்படின்னா தற்காத்து கொள்வதற்காக தான் இப்படி ஒரு புதுசாக ஒரு பிரச்சனையை எப்படின்னா அந்த புதுசாக ஒன்றை கொண்டு வர்றாங்க. இல்லை ஐஐடியோட எப்போனா எம்பளத்தில் வச்சுலாம் நாங்கள் வந்து எது வந்து என்ன போஸ்டர் எதுவும் போட கிடையாது. நாங்கள் என்ன எழுதியிருக்கோம்னா வந்து என்னென்னா அது இனிஷியேட்டட் பை ஐஐடிஎம் ஸ்டூடெண்ட் நாங்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். ஏன்னா நாங்கள் வந்து எப்போ ஐஐடி மெட்ராஸில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே படிக்கிறோங்கிறத சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். அதில் நாங்கள் அவங்க சொல்கிற மாரி இப்போ எம்பளத்தெல்லாம் நாங்கள் வந்து பயன்படுத்தவே இல்லை. இப்போ அது எடுத்துக்காட்டாக சொல்கிறதா இருந்தால் இப்போ வந்து பிரசிடென்சி காலேஜ் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இலங்கை தமிழ் பிரச்சனைக்காக போராட வர்றாங்கன்னா இப்போ நான் அவங்க போராட வரப்போம் போது பிரசிடென்சி கல்லூரி மாணவர்கள் இப்போ அப்படின்னு சொல்லி அவங்களோட பேனரில் போட்டுப்பாங்க. இது அப்படி தான் போட முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியாக இருக்கக்கூடிய நாங்கள் ஐஐடியுடைய மாணவர்கள் இப்போ அப்படின்னு சொல்லி நாங்கள் போட்டிருக்கோம், அவ்வளோதான். அப்படிலாம் கிடையாது. இங்கே இங்கே மாணவர்களுடைய நடவடிக்கைகள் அத்தனையும் இப்போனா முழுசாகவே வந்து பார்த்திங்கன்னா கண்காணிக்கப்படுது. அதாவது கடந்த அந்த 4 வருட காலமாக உள்ள ஐஐடிக்குள்ளே வந்து சிசிடி கேமராவோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பொருத்திருக்காங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடங்களில் பொருத்துறதுக்காக கான்ட்ராக்ட்லாம் விட்டுருக்காங்க. வந்து ஏன்னா வெளியிடங்களில் மாணவர்கள் இப்போனா ஹாஸ்டல் சைடு வந்து ரோடு சைடெலாம் வந்து இப்போ கண்காணிக்கிறதுக்காக வந்து இதெல்லாம் வந்து கான்ட்ராக்ட்லாம் விட்டுருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே வந்து கடுமையான கண்காணிப்பு உண்டு. நீங்கள் என்ன செஞ்சாலும் வந்து அட்மினுக்கு தெரியும். அப்படி முன்னணி இதெல்லாம் யாரும் பெற்றுலாம் ஒன்றும் செய்கிறது கிடையாது. இப்போ அதை எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயத்தை சொல்லலாம். இப்போ வந்து இஸ்கான் வந்து உள்ள வாரம் வாரம் பஜனை நடத்துகிறாங்க. இந்த பஜனைக்காக ஹரே ராம ஹரே கிருஷ்ணா வந்து ஏன்னா பஜனை நடத்துகிறாங்க. இந்த பஜனைக்காக வாரம் வாரம் போய் அவங்க வந்து அட்மின்ட்டெல்லாம் வந்து வந்து இப்போ டீன் ஆஃப் ஸ்டூடெண்ட்டெல்லாம் வந்து என்ன கையெழுத்து வாங்கிட்டு வரதில்லை, நாங்கள் பஜனை நடத்துகிறோம் நீங்கள் எங்களை அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு. உண்மையாலுமே அதுதான் அங்கே பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா என்ன காரணம்னா இங்கே இப்போ நான் பெரியார் அம்பேத்காரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ அவங்களுடைய தத்துவத்தின் அடிப்படையிலேருந்து அவங்க சொன்ன கருத்துக்களின் இப்போ அடிப்படையிலிருந்து நாங்கள் வந்து அதை வெளிப்படையாத இந்து மதத்தை வந்து கேள்விக்கு உட்படுத்துகிறோம். இப்போ அதுதான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இல்லை குருமூர்த்தி தொடர்ந்து வந்து என்னென்னா உள்ளே பேச வர்றாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்தை இப்போ நான் முன்வைத்து பல்வேறு விதங்களில் சரின்னு சொல்லி பேசுவதற்கு வந்து என்னென்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வருவார். அதை வந்து அது எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பேசுவார், மற்ற ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் ரைட் விங் ஆர்கனைசேஷன் வந்து பேசுவார், அடுத்து வந்து பார்த்திங்கனா இன்ஸ்டியூட்டே பேச கூப்பிடும். ஆனால் பேச கூப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து சேட்டர்ட் அக்கௌண்டன்ட் இப்போ அப்படிங்கிற டேக்குகளிலிருந்து கூப்பிடுவாங்க. ஆனால் அவர் பேசுகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது ஆர்எஸ்எஸ் கருத்துக்களாக தான் இருக்கும், இந்துத்துவ கருத்துக்களாக தான் இருக்கும். ரொம்ப குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் இப்போனா போனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி, அதான் 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இப்போனா அதை ஒரு அந்த தேர்தலுக்கு முன்னாடி இப்போனா ஒரு 6 மாத காலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸில் ஆட்சியில் இருந்த போதே இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை முழுமையாக பிஜேபிக்கு வந்து சார்பாகவே இவங்க வந்து எல்லா நடவடிக்கைகளும் நடத்தினாங்க. இன்னும் கூடுதலாக சொல்கிறதா இருந்தால் பிஜேபிக்கு அதை ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கக்கூடிய வந்து என்ன சங்க பரிவாரத்தின் அந்த ஆதரவாக இருக்கக்கூடிய மாணவர்கள் உள்ளவே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் பண்ணாங்க. ஆமாம் வந்து என்னென்னா கிரண்பேடி மேடையிலே நின்று எப்போன்னா வந்து பிஜேபி தான் கரெக்டு, நான் வந்து என்னென்னா பிஜேபி தான் இப்போ ஆதரவு தரப்போகிறேன், அதே நீங்கள் பண்ணணும் இப்போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டாக் கொடுக்கும்போது கடைசியில் பேசி முடிச்சுட்டு போனாங்க, அதை பண்ணாங்க. இல்லை இப்போ ஐஐடியிலேருந்து எங்களுக்கு எந்த ப்ரிவிலேஜஸுமே எதுவுமே கொடுக்குறதில்ல, ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூம்ஸை இப்போ நாங்கள் வாங்கிக்கிறோம், அது வந்து பார்த்திங்கன்னா ஐஐடியோடைய அந்த நிர்வாகம் கொடுக்கல. நாங்கள் இப்போ நான் வேறு ஒரு அது பேராசிரியருடைய துணையோடு இப்போ அவர் வாங்கி கொடுப்பார் எங்களுக்கு. ஐஐடியிலேருந்து எந்த ஒரு விதமான வந்து சப்போர்ட்டும் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பண விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் எங்களுடைய இப்போ கூட்டங்களை நடத்துவதற்காக இப்போ நான் மாணவர்கள்ட்ட அது உண்டியல் ஏந்தி
அந்த பணத்துல இருந்து தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க கூப்பிடக்கூடிய வந்து ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்துக்குமே செலவு பண்ணியிருக்கோம். உள்ள நாங்க அடிக்கக்கூடிய பாம்ப்லெட்ஸ் அடுத்து போஸ்டருக்கு உண்டான செலவுகள் எல்லாத்தையும் நாங்க எப்பனா அதுல இருந்து தான் பண்ணியிருக்கோம். ஆமாம் 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 இப்போ ஐஐடி தான் பணம் கொடுத்துருக்கு. இது ஐஐடியோட பணத்துல தான் நடந்தது. இதுக்குண்டான வரவு செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் மத்தியில் எதுவும் இப்போ வெளியிடப்படுறதில்லை. இது வந்து மக்களுடைய வரிப்பணம் தான். மக்களுடைய இப்போ வரிப்பணத்தை தான் இவங்க வந்து என்னென்னா அதை பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்காக அந்த கருத்தை வந்து பரப்புவதற்காக எப்போனா இங்கே வந்து நிர்வாகமே பயன்படுத்த அவர்கிட்ட பேச போகும்போது அவர் என்ன சொன்னார்னா சிவகுமார் என்ன சொன்னார்னா இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலரைசிங்காக இருக்குது, பின்னாடி பொலிட்டிக்கல் கலர் இருக்க மாரி இருக்குது, அதனால் நீங்கள் பேரை மாற்றுங்க, நீங்கள் வந்து என்னென்னா அவங்களுடைய ஃபிலாசபி பேர்லேருந்து அவங்க சொன்ன தாட்லேருந்து ஒரு ஜென்ரலைஸ்டு நேம் வச்சுக்கோங்க, இல்லாட்டி எப்போனா அதை வேறு ஏதாவது பேர் வச்சுக்கோங்க. இப்போ அப்படிங்கிற மாரி ஒரு எப்போ கருத்தை முன் வச்சார் எங்ககிட்ட. நாங்கள் அதை குறித்து எப்போனா அவர்கிட்ட டிபேட் பண்ண போகும்போது அவர் என்ன சொன்னார்னா இதில் வந்து வந்து டிபேட் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, இது வந்து வந்து என்ன டீன் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுடைய இப்போ ஆர்டர், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொன்னார் எங்ககிட்ட. இதே வார்த்தையை பயன்படுத்தினார், இது வந்து டீன் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுடைய ஆர்டர். இது இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையுடைய சாராம்சமே எங்கே இருக்குதுன்னா இப்போ நாங்கள் அதான் அம்பேத்கர் பெரியார் அதை செடி சர்க்கிளில் இப்போ நான் பேசப்பட்ட விஷயங்கள் இங்கே வந்து என்ன பார்ப்பனியத்திற்கு எதிராக இருக்குது, அதுதான் முக்கியமான விஷயமே. நாங்கள் வந்து சான்ஸ்கிரிட் எப்போனா இம்போசிஷனை அதை எதிர்த்து கூட்டம் நடத்தியிருக்கோம், அதுவும் குறிப்பாக லிங்குஸ்டிக்ஸ் அந்த ஏரியாவில் எப்போனா அதை ஒர்க் பண்ணுறவர் எப்போ அவரை வச்சே வந்து எப்போனா நாங்கள் கூட்டம் நடத்தியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கருவாப்சியை பற்றி நாங்கள் வந்து பண்ண கூட்டம் நடத்தியிருக்கோம். அடுத்து பீஃப் வந்து பேன் பண்ணதை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். உள்ள ஐஐடிக்குள்ளே இருக்கிற நேம் போர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திலேயும் இப்போ நான் எழுதுனாங்க. ஹிந்தியில் எழுதுனது ஹிந்தி படித்தவங்களுக்கே தெரியல, அதை நாங்கள் எப்போனா ப்ரூஃப் பண்ணி காமிச்சோம். இது வந்து என்னென்னா இது வந்து என்ன அப்பட்டமான பார்ப்பனிய வெறி ஹிந்துத்துவா வெறி அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரூஃப் பண்ணி காமிச்சோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை லேண்ட் அக்யூசியேஷன் பில்லை பற்றி நாங்கள் வந்து கூட்டம் நடத்தியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேபர் லாவை பற்றி எப்போனா கூட்டம் நடத்தியிருக்கோம். இப்படி இப்போனா அதை மக்களுடைய வந்து என்னென்னா அடிப்படை வாழ்வை பாதிக்கக்கூடிய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய வந்து பொருளாதார கொள்கைகளை எல்லாத்தையும் எதிர்த்தும், அடுத்து ஹிந்துத்துவ அடிப்படையில் கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களை எதிர்த்தும் நாங்கள் வந்து பகிரங்கமாக பேசியிருக்கோம். எப்போனா கிரிட்டிக் பண்ணியிருக்கோம், அதை குறித்து கட்டுரைகள் எழுதி அதை குறித்து டீட்டெயிலாக எப்போனா அதை அனலைஸ் பண்ணி கட்டுரைகளையும் எழுதியிருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போ உள்ள இப்போ நடந்துகிட்டு இருக்க இப்போ அரசாங்கத்துக்கு எதிரானதாக இருக்குது இப்போ அப்படிங்கிறது தான் எங்கள் மேலே உள்ள குற்றச்சாட்டை. இது பகத்சிங்குடைய பிறந்த நாள் வந்து செப்டம்பர் மாதம் வந்தப்போ நாங்கள் இப்போ நான் அது அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிளிலிருந்து அதை எக்ஸ்ட்ரா மியூரல் லெக்சருடைய கோஆர்டினேட்டரை அணுகணும், இப்படி பகத்சிங்கை பற்றி உள்ளே பேசணும், இப்போ வந்து நாங்கள் நடத்துறதை விட அதை நீங்கள் நடத்துனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா எங்களுக்கு வந்து பணம் இல்லை, இப்போ இன்வைட்டர் லெக்சர் நடத்தணும்னா பணம் வேணும், எங்கிட்ட பணம் இல்லை, நீங்கள் ஐஐடியிலேருந்து ஃபண்டு வாங்கி இப்போ நீங்கள் நடத்துங்க, இப்போ இந்த சமல்னால் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து மெயில் அனுப்பணும். அதை எக்ஸ்ட்ரா மியூரல் லெக்சருடைய கோர் டீமும் ஒத்துக்கல, ஃபேக்கல்ட்டி அட்வைஸரும் ஒத்துக்கல. ஏன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா மியூரல் லெக்சருடைய வந்து என்ன கோர் மெம்பர் ஒருத்தர் அதில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட ரிப்ளை பண்ணும்போது அவர் வந்து மெயில் பண்ணும்போது என்ன சொன்னார்னா அதை இஎம்எல் வந்து எப்போனா சூட்டபுள் பிளாட்ஃபார்ம் கிடையாது, இதுக்கு நீங்கள் இப்போ நான் வேறு விதத்தில் நடத்திக்கிங்க, வேறவங்களை சப்போர்ட்டில் நடத்துங்கன்னு சொல்லி சொன்னார். ஆனால் அவர்கிட்ட தனிப்பட்டதாக வந்து பேச போகும்போது அவர் முன் வச்ச வாதம் என்ன, அவர் முன் வச்ச விஷயம் என்னென்னா இப்போ ஐஐடி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மையான மாணவர்களுக்கு வந்து அதை பொதுவான ஒரு ஆளாக இருக்க மாட்டார் ஐய அப்படி யாரும் எப்போனா அதை எடுத்துக்க மாட்டாங்க பகத்சிங்கை, ஸோ இப்படி நடத்துறது தேவையில்லாதது அப்படி இருந்தால் இப்படியே தான் எங்களுக்கு ரிப்ளை பண்ணார் அவர், இப்படியே தான் ரிப்ளை பண்ணார். ஆமாம் ஆமாம் இப்படியே ரிப்ளை பண்ணார் அவர் எங்களுக்கு. ஆனால் இதே விஷயத்தில் இப்போ அரவிந்த நீலகண்டன் வந்து ஒரு கூட்டம் நடத்தினார், அந்த கூட்டம் நடத்தப்பட்டதே வெறும் அப்பட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வலதுசாரி சிந்தனை உள்ள மாணவர்கள் மட்டும்தான் அந்த ஹாலில் மிக பெரும்பான்மையாக இருந்தாங்க. அரவிந்த நீலகண்டன் பேசுனது ஐஐடி வந்து பணம் கொடுத்து நடந்த லெக்சர். உண்மையாக அப்படி தான் பயன்படுத்தப்படுது. இதை நான் சொல்கிறது கூட நீங்கள் பார்க்க வேணாம், இதை எல்லாருமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபேஸ்புக்கு போய் அதை இஎம்எல்னு சொல்லி டைப் பண்ணாலும் என்ன லெக்சர் நடத்திருக்காங்கன்னு வந்து லிஸ்ட்டு வரும், அந்த லிஸ்ட்டை பார்த்து யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம். அது
இப்போ நம்ம இது இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்ததில் வலதுசாரி சிந்தனை, அதை குறிப்பாக இந்துத்துவ சிந்தனை சார்பாக நடந்தக்கூடிய லெக்சரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இன்னொரு சைடு இருக்குது, மற்ற லெக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ப்ரோ காப்பரேட். இப்போ சமீபத்தில் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸினுடைய அந்த நிர்வாகி இவர் வந்து அந்த கோபாலகிருஷ்ணன் வந்து பேசினார், கிறிஸ் கோபாலகிருஷ்ணன் வந்து பேசினார். அடுத்து வந்து யஸ்வந்த் சின்ஹா வந்து பேசினார். இப்போ வந்து என்னென்னா அந்த கிறிஸ் கோபாலகிருஷ்ணன் வச்ச டிமாண்ட் எங்கே என்னென்னா யஸ்வந்த் சின்ஹாட்ட டிமாண்ட் வைக்கிறார் வந்து கிறிஸ் கோபாலகிருஷ்ணன். அதாவது எங்களுக்கு வந்து என்னென்னா டேக்ஸ், அதுவும் குறிப்பாக இந்த துறையில் வந்து என்னென்னா டேக்ஸில் இருக்கிற அதை குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் அதை வரிகள், இப்போ அது சம்மந்தமான பிரச்சனைகளும் ரொம்ப ஹடலாக இருக்குது, அதை நீங்கள் எப்போனா ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதான் யூனியன் இப்போ வந்து லேபர் வந்து லா சம்மந்தமான விஷயங்கள்லாம் இன்னும் கூட சிக்கலாக இருக்குது, அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப இன்னும் எங்களுக்கு சார்பாக மாற்றி கொடுக்கணும். இப்போ இனிமேல் நாங்கள் எப்போனா ஐடி துறையில் 8 மணி நேர வேலை மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறதெல்லாம் நாங்கள் செய்கிற மாரி இல்லை, நாங்கள் ஃபுல்லாக இப்போ ஆட்டோமேஷன் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது அவர் பேசிஸில் நாங்கள் எப்போனா வேலையை கொடுத்து வாங்க போகிறோம், இதுக்கெல்லாம் ஏற்றார் போல் நீங்கள் சட்டங்களை மாற்றணும் இப்படிங்கிற டிமாண்டை அந்த இடத்துல வைக்கிறார் அவர். இப்போனா அது ஹிரீஷ் கோபாலகிருஷ்ணன் வைக்கிறார் அவர். அதை ஆ இது இது வந்து எப்போனா அதே எப்போனா எக்ஸ்ட்ரா மோரல் லெக்சர் தான். எப்போனா இது எப்போ ஐஐடி ஃபண்டட். இதே போல் வந்து நிறைய லெக்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ரோ கோஆப்ரேட், இங்கே வந்து தனியார் மையத்தை கல்வியில் எப்போனா அதை எப்படி அதை கொண்டு வர்றது சம்மந்தமான எவனா நிறைய கான்ஃபரன்ஸ் நிறைய மீட்டிங்ஸ் இதெல்லாமே உள்ளே நடக்கும். இப்படிலாம் நடக்குது, இவ்வளோ நடக்குது. அறிவுத்துறையில் மத்தியிலிருந்து பெரும்பான்மையானவர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்போ குறிப்பாக சொல்லதாக இருந்தால் ஐஐடி பாம்பேயில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. அடுத்து டிஏஎஸ்எஸ்ல இருக்க டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோசியல் அண்ட் ஸ்டடீஸ் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வந்து ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஃப்ஐ எங்களுக்கு வந்து எப்போ நாங்கள் முழு ஆதரவு கொடுக்குறோம் இப்போ அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து வந்து என்னென்னா சமல்நாள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆதரவாக வந்து என்னென்னா இது வெளியிட்ருக்காரு, இப்போ நான் அதை ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அருந்ததி ராய் வந்து பார்த்திங்கன்னா நான் நீங்கள் பண்ணுறது கரெக்டு, உங்களுக்கு சார்பாக நான் ஸ்டேட்மெண்ட் தரேன், நீங்கள் அதை பயன்படுத்திங்கன்னு சொல்லி அருந்ததி ராய் சொல்லியிருக்காங்க. இந்தியாவை தாண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க் டைம்ஸ், அடுத்து பிபிசி இந்தியா அதிலிருந்து இப்போ இதே மாதிரியான விஷயங்கள்லேருந்தும் கூட எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு வந்திருக்கு. அடுத்து கார்டியன் இப்போ இதுமாதிரி விஷயங்கள்லேருந்து கூட எங்களுக்கு ஆதரவு வந்திருக்கு. இது வெறும் சாதாரண அம்பேத்கர் பெரியார் சரிசருக்கு மட்டும் உண்டான பிரச்சனையாக பார்க்கல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா உயர்கல்வி நிறுவனங்களிலும் இதே மாதிரியான பிரச்சனையாக தான் இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறதா இருந்தால் இப்போ எங்களுடைய ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, ஐஐடி மும்பையிலேருந்து சமீபத்தில் அவங்க ஒரு இப்போ கூட்டம் நடத்தினாங்களாம், அதை மும்பையில் சாரி அதை காஷ்மீர்லேருந்து அதை ஒரு இப்போ ஒரு லெக்சரர் ஒருத்தரை கூட்டி வந்து இப்போ கூட்டம் நடத்தினாங்களாம். அதில் ஐஐடி மும்பை வந்து நிர்வாகம் அதை நடத்தக்கூடாது, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், அதை நடத்தக்கூடாதுன்னு வந்து என்ன தடை வச்சிட்டாங்களாம். ஸோ இது வந்து ரொம்ப தவறானது. இது இந்தியாவில் முழுசாக எல்லா பகுதிகளிலையும் நடக்குது, இவன் இதே மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அப்படி தான், அப்படி எடுத்துக்கலாம், அப்படி தான் ஐஐடி நிர்வாகமே நடக்குதுன்னே எடுத்துக்கலாம். அப்படி தான் நடக்குது ரியாலிட்டியில், அப்படி தான் இருக்குது அந்த நடைமுறையில், அப்படி தான் இருக்குது ஐஐடி நிர்வாகம்ங்கிறது அப்படி தான் நடக்குது. அது அது உள்ளே வந்து யார் வேணாலும் இப்போ வந்து புரிஞ்சுக்கலாம், அது அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ரொம்ப அது வெளிப்படையான உண்மை அது.